ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண போகிற வீடு 450 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 1BHK ஹவுஸ். ஒரு சென்ட்டுக்கு கம்மியான நிலத்தில் எப்படி ஒரு 1BHK ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸில் என்னென்ன சைஸில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே பார்க்க முடியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காந்தி மாநகரங்கிற பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இது வந்து கிழக்கு பார்த்த சைட். வீடு கிழக்கு பார்த்தே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா வந்து 431 ஸ்கொயர் ஃபீட். வீடு வந்து 12.5 அடி அகலமாகவும் 34.5 அடி நீளமாகவும் இருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எலிவேஷன் ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் எலிவேஷனுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் போட்டிருக்காங்க. என்ட்ரு ஆனோன்னா போர்ட்டிகோ. போர்ட்டிகோட சைஸ் 4x3x9. வாலுக்கு போகிற செரமிக் டைல்ஸு, ஃப்ளோருக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க, 5000 லிட்டர் கெப்பாசிட்டி. போர்ட்டிகோலிருந்து 2 படிக்கட் ஏறி வீட்டுக்குள்ளே என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. படிக்கட் வந்து கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்கு டோர், ஃப்ரெஞ்சு டோர் டைப் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஸ்டீல் கிரில் அண்ட் டிசைனர் கிளாஸ் போட்டிருக்காங்க. மெயின் டோர் வழியாக லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் 11x10. ஹாலோட ஒரு சைடு வாலுக்கு வந்து பிரைட் எல்லோ கலர்லேயும், ரிமைனிங் 3 வால்ஸ்க்கு வந்து லைட் எல்லோ கலர்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது காம்பேக்ட் ஹவுஸ். மற்ற ரூம்ஸில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹால்லேயே வந்து ஓவர் ஹெட்டில் பெரிய ஒரு கான்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சீலிங்கை சென்டரில் பார்த்தீங்கன்னா டஸ்டா பேரிஸில் பண்ண ஒரு அழகான டிசைன் பொருத்திருக்காங்க. ஃப்ளோருக்கு புறமே 2x2 சைஸ் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஹால்லேருந்து கிச்சனுக்கு என்ட்ரு வரோம். கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 5.5x5. கிச்சன் ஏரியாவில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் கனெக்ட் பண்ணுற ஹோல் விட்டுருக்காங்க. வாலில் செராமிக் டைல்ஸ் சுட்டியிருக்காங்க. இது வந்து கிச்சனோட கவுண்டர். எல் ஷேப்பில் கட்டி கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் பொருத்திருக்காங்க. அடுத்து நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூம்க்கு என்ட்ரு வரோம். நல்லா ஹெவியான உட்டன் டோர் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 11x10. ஃப்ளோருக்கு போகிறமே 2x2 சைஸ் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஓவர் ஹெட்டில் எல் ஷேப்பில் பெரிய கான்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ரெடிமேட் பிவிசி வெயிட்லெஸ் டோர் போட்டிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 5.5x3. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாலுக்கு ஃப்ளோருக்கு போகிறமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேலே ஓவர் ஹெட்டில் ஒரு கான்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வென்டிலேஷனுக்கு விண்டோ எதுவும் இல்லை. ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. மேலே வந்து அந்த கான்கிரீட் ஸ்லாப் மேலே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. கார்னரில் வந்து வாஷ் பேசின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா சானிட்ரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கெல்லாமே 2 கோட் பட்டி வச்சு ப்ரைமர் வச்சு எம்எல்சன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே அவுட் சைடில் ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி வெயிட்லெஸ் ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப். வாலுக்கு ஃப்ளோருக்கு போகிறமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க.
இது டெராஸ் போகிறக்கான படிக்கெட். படிக்கெட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சைடில் ஹேண்ட் ரெயிலிங்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஃப்யூச்சரில் நமக்கு செகண்ட் பெட்ரூம் தேவைப்பட்டதுன்னா நம்ம இங்கே டெரஸில் நம்ம செகண்ட் பெட்ரூம் கட்டிக்கலாம். ஒரு சென்ட்டுக்கு கம்மியான லேண்டில் ஒரு அழகான 1 BHK ஹவுஸ் கட்டலாம் அப்படின்னு நம்ம இந்த வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கேயுமே கொஞ்சம் கூட இடத்த வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்த வீடு ஒரு சென்ட்டுக்கு கம்மியான இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான 1 BHK ஹவுஸ். இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் காந்தி மாநகரங்கள் ப்ளேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் 16 lakhs. இந்த டோட்டல் ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.